நோயுற்ற வாழ்வு நமக்கு கிடைக்கணும்னா எப்படிப்பட்ட தெய்வ வழிபாடு நம்ம மேற்கொள்ளணும் சார்? பொதுவாகவே உடம்புக்கு நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறத விட அசைவ உணவில் வந்து அதிகபட்சமான விட்டமின் இருக்குது, புரோட்டீன் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்குது. சாதாரண கத்திரிக்காயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கூட சத்துள்ள உணவு சாப்பிடுது, மனுஷனுக்கு வந்து சத்துள்ள உணவு கிடைக்கல அப்படிங்கிற விஷயம்தான். வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வாயிலா நீங்க ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான ஆன்மீக தகவலை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த ஆன்மீக தகவல்லாம் நிச்சயம் உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய தகவலா அமைஞ்சிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கான ஆன்மீக தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். ஓம் பத்குரு ராஜபத்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. பொதுவாக சார், எப்பேற்பட்ட செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட முதல்ல வணங்கும் போது சொல்லக்கூடியது நோயில்லாத நல்ல நிறைவான வாழ்வை கொடு அப்படின்னு சொல்றது தான். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அப்படிப்பட்ட நோயற்ற வாழ்வு நமக்கு கிடைக்கணும்னா எப்படிப்பட்ட தெய்வ வழிபாடு நம்ம மேற்கொள்ளணும் சார்? பொதுவாகவே இப்போதைக்கு தாய் இல்லாத மனசால கூட பார்க்க முடியும், ஆனால் நோய் இல்லாத மனசால பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன நோயோ அல்லது பரம்பரை நோய் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவ தொந்தரவு எல்லோருக்குமே இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இந்த மாதிரியான மருத்துவ தொல்லைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால, காலம் கஷ்ட காலமாகவும் இருக்கிறதுனால நோய் தொற்று சம்மந்தப்பட்ட, அதாவது ஏதாவது ஒரு நோய் எல்லா மனுஷாளுக்கும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அறவே ஒழிக்கிறதுக்காக இந்த மாதிரியான நோய் தொற்று ஏற்படக்கூடாது, மனுஷனுக்கு எந்த ஒரு நோய் இல்லாமல், அதாவது எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஒரு சுபிட்சமான வாழ்க்கை எல்லா மனுஷாலும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் நமக்கு சான்றோர்கள் வந்து ஒவ்வொரு நோன்பு வச்சுருந்தாங்க. இப்போ கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா திருவிழான்னு சொல்லி அந்த ஊரில் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம தேவதைக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வத்துக்கோ வருஷம் ஒரு முறை வந்து விழா எடுத்து 7 நாள் அல்லது 5 நாள் அல்லது 10 நாள் வந்து திருவிழா எடுக்கக்கூடிய விழா எடுத்து திருவிழா பண்ணக்கூடிய ஒரு சூழல் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. அது இந்த காலத்து வரைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்ருக்குது இன்றைக்கும் கிராமப்புறங்களில். அதே மாதிரி அதெல்லாமல் வந்து மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் மாதங்கிறது வந்து 12 மாதம் வந்துட்டுருக்குது. சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படின்னு 12 மாதங்கள் இருந்தால் கூட ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அம்சங்கள் இருந்துகிட்ருக்குது, ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்ருக்குது. சித்திரை அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா சித்திரை கனி அப்படிங்கிருந்துட்டுருக்குது, சித்திரை பௌர்ணமி சிறப்பாக இருந்துகிட்ருக்குது, வைகாசி மாதம் வந்து வைகாசி விசாகம் இருந்துகிட்ருக்குது, அதே மாதிரி ஆனி மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனியில் வந்து ஒரு சில விஷயங்கள் இருந்துகிட்ருக்குது, அதே மாதிரி ஆடி மாதம் வந்தோம்னா ஆடி பெருக்கு ஆடி 18 இருந்துகிட்ருக்குது, ஆவணியில் வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் இருக்குது, அதாவது திருவோண பண்டிகை இருந்துகிட்ருக்குது, புரட்டாசி மாதம் வந்து அதாவது புரட்டாசி மாதத்தில் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நவராத்திரி குழு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது, ஐப்பசி மாதம் நம்ம அனைவருக்குமே தெரிந்த தீபாவளி பண்டிகை இருந்துட்டு இருக்குது, அதே மாதிரி கார்த்திகை மாதம் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு மாலை போடுறது, அதே மாதிரி கார்த்திகை திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்துட்டு இருக்குது. மார்கழி மாதம் மார்கழி மாதம் 30 நாளுமே வந்து தெய்வ சன்னதியில் வந்து அகல் விளக்கு ஏற்றி பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுருக்கிறாங்க பெரியவங்க. அதே மாதிரி மாசி மாதம் மாசி மகம் இருக்குது, தை மாதம் தை பொங்கல் இருந்துட்டுருக்குது, மாட்டு பொங்கல் இருந்துட்டு இருக்குது, பங்குனி மாதம் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்தரம்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து இன்னும் நிறைய நிகழ்ச்சியில் சொல்ல முடியாது இன்னும் நிறைய சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இந்த மாதிரியான சிறப்புகள், இந்த மாதிரியான ஒரு நோன்புகள், இந்த மாதிரியான பண்டிகைகளை வந்து நம்ம பெரியவங்க எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா அந்தந்த மாதத்தில் வரக்கூடிய அந்தந்த பண்டிகைகளை வந்து அந்தந்த உணவுகள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான விசேஷ உணவு இருந்துகிட்டு இருக்கும், அல்லது ஒவ்வொரு பண்டிகைக்கும் இந்த பண்டிகையில் இந்தந்த பதார்த்தம் வந்து சிறப்பான பதார்த்தமாக நமக்கு சான்றோர்களால் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்தந்த காலங்களில் அந்தந்த பண்டிகையில் அந்தந்த பதார்த்தங்களை நம்ம வந்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நோய் அப்படிங்கிற விஷயமே வாராத அளவுக்கு யதார்த்தமான ஒரு உடம்பு உங்களுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா திடகாத்திரமான திரேகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும். பொதுவாகவே அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க பெரியவங்க, நொறுங்க தின்னால் 100 வயசு அப்படிம்பாங்க. எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு உணவையும் ஒதுக்கி வைக்க வேண்டாம், நம்ம நாட்டில் நம்ம இடத்துல விளையக்கூடிய நம்ம மாவட்டத்தில் விளையக்கூடிய அந்த பயிர் வகைகள் உணவு தானியங்களை வந்து ஒதுக்கி வைக்காமல் சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடம்புக்கு வந்து திடகாத்திரமான திரேகம் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. ஆனால் நாம் வந்து இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மேலே மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டு சின்ன நோய் வந்தால் கூட ஏதாவது மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு இது சாப்பிட வேண்டாம் அது சாப்பிட
வேண்டாம்னு நிறைய விஷயங்களை ஒதுக்கி வைக்கிறோம். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சாப்பிடணும், அதுதான் சாப்பிடணும், அதில் தான் விட்டமின் இருக்குது, இதில் தான் புரோட்டீன் இருக்குது அப்படின்னு நமக்கு நாமே ஒரு விஷயத்தை வந்து வகுத்து வச்சுக்கிறோம். ஆனால் எந்த விஷயத்தையுமே ஒதுக்கி வைக்காமல், அது உப்பாக இருந்தாலும் புளியாக இருந்தாலும் காரமாக இருந்தாலும் துவர்ப்பாக இருந்தாலும் அனைத்து இனிப்பாக இருந்தாலும் அனைத்து விஷயங்களையும் சேர்ந்த அறுசுவை உணவு சாப்பிடணுங்கிற விஷயத்தை நமக்கு சான்றோர்கள் அந்த காலத்தில் சொல்லி வச்சுருந்தாங்க. காலம் ஆக ஆக மேலை நாகரிகம் நமக்கு வர வர இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பழங்காலத்து உணவுகளை வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்தை, அதாவது இப்போ வந்து நாகரிகமான உணவு எடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் நமக்கு வந்து உடம்புக்கு சக்தி ஊட்டக்கூடிய அம்சம் இல்லாத நிறைய உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஆடு மாடு கூட சத்துள்ள உணவு சாப்பிடுது, மனுஷனுக்கு வந்து சத்துள்ள உணவு கிடைக்கல அப்படிங்கிற விஷயம்தான் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே உடம்புக்கு நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறத விட இந்த திருவிழா சம்மந்தப்பட்ட நோன்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரிவர கடைபிடிச்சாலே போதுங்க. நம்ம உடம்புக்கு வந்து உடம்புக்கு மட்டுமில்லை இந்த திருவிழா சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கலந்து சரியான வகையில் திருவிழாவை கொண்டாடும் பொழுது உடம்புக்கும் நல்லது இருந்துகிட்டு இருக்குது, மனசுக்கும் நல்லது இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். பொதுவாகவே கம்பாக இருந்தாலும் சோளமாக இருந்தாலும் பம்பு பண்ணாமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் உடம்பு தெம்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான விதி. அதை விட்டுட்டு நம்ம வந்து பொது தேவையில்லாத உணவு சாப்பிட்றோம், அந்த உணவு நல்லது, இந்த உணவு நல்லது, மேலை நாட்டு உணவு நல்லது அப்படிங்கிற மாதிரி, இல்லை மேலை நாட்டில் வரக்கூடிய காய்கறிகள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளுக்கு அசைவ உணவுக்கு மேலான ஒரு சத்து இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அசைவ உணவில் வந்து அதிகபட்சமான விட்டமின் இருக்குது, புரோட்டீன் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது. சாதாரண கத்திரிக்காயிலே வந்து பார்த்திங்கன்னா அசைவ உணவுக்கு சரிசமமாக மிகப்பெரிய விட்டமின் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, உடம்புக்கு எதிர்விளைவில்லாத எல்லோராலும் எந்த வயதாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த சாதாரண கத்திரிக்காயில் இருந்துகிட்ருக்குது. அதே கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு சேர்ந்து நம்ம சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அந்த மட்டன் சம்மந்தப்பட்ட அல்லது வந்து அசைவு சம்மந்தப்பட்ட உணவுகளுக்கு மேலான மிகப்பெரிய வீரியம் கிடைக்குது உடம்புக்கு அப்படிங்கிற விஷயத்தை. கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து நம்ம சாப்பிடும் பொழுது உடம்பு கூட இளமையாக தோல் கூட வந்து ஒரு வளவளப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதே மாதிரி அவரைக்காய் இருந்தாலும் கொத்தவரங்காய் இருந்தாலும் புடலங்காயாக இருந்தாலும் பீக்கங்காயாக இருந்தாலும் நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அந்த காய்கறிகளை வந்து நம்ம ஒதுக்காமல் சாப்பிட்டாலே போதுங்க, கண்டிப்பாக இந்த உலகத்தில் திடகாத்திரமான திரேகத்தோடு யாராக இருந்தாலும் வாழலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லல, நம்ம சான்றோர்கள் 5000 வருஷங்களுக்கு முன்பாகவே திண்ணமாக உறுதியாக தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க. திருவிழா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்க சொல்லி சொல்லி வச்சிருக்காங்க. நன்றி சார். நேர்களை, இன்னைக்கு கிடைச்ச தகவல் நிச்சயம் ஆன்மீக தகவலா மட்டும் இல்லாம உங்களுக்கு அறிவு கொஞ்சம் மேன்மைப்படுத்தக்கூடிய தகவலா அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம முன்னோர்கள் சிந்த நோன்புகளா மட்டும் இல்லாம நம்மளோட வாழ்க்கையை மேம்படுறதுக்கும் நம்மளோட உடல்நிலையை மேம்படுத்துக்குமான விஷயமா அமைஞ்சிருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதே போல வேறொரு ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது கிருத்திகா.